ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்கிறது அந்த டாஸ்க், என்ன டாஸ்க் நம்ம பர்டிகுலராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஹெடர், இன்னொன்று ஃபங்க்ஷன் பாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும், சேம் ரிட்டர்ன் டைப் தான், டிக்ளரேஷனில் என்ன கொடுத்தோமோ அதே தான். தென் ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம், தென் பேரான்சிசிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த பேராமீட்டர் லிஸ்ட். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனோட ஹெட்டர் இருக்கணும். தென் அந்த ஃபங்க்ஷன் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இதுக்கு உள்ளே நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் ஃபங்க்ஷன் பாடி. ஸோ அதில் லோக்கல் டிக்ளரேஷன் இருக்கணும், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும், தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த டைப் தான் ரிட்டர்ன் டைப்பில் கொடுக்கணும். ஒருவேளை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பில் எம்டி டேட்டா டைப் வாய்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிட்டர்ன் டைப்ங்கிறது என்னன்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் த வேல்யூ தட் த ஃபங்க்ஷன் வில் பி ரிட்டர்ன் டு த காலிங் ப்ரோக்ராம். நம்ம இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து கால்குலேட் ஆகக்கூடிய ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவோட டைப் என்னது அதுதான் அந்த ரிட்டர்ன் டைப். தென் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு யூசர் என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபங்க்ஷன் நேம். தென் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னா த இன்புட் டேட்டா டு த ஃபங்க்ஷன் டு கேரி அவுட் அ ஸ்பெசிஃபைடு டாஸ்க், அந்த பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்ஸை இந்த ஃபங்க்ஷனோட பேராந்திசிஸ் உள்ள நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பேராமீட்டர் லிஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாடியில் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று வந்து லோக்கல் டிக்ளரேஷன், இன்னொன்று ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், இன்னொன்று வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த வேரியபிள்ஸ் நீடட் பை த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிற டாஸ்க்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வேணுமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் டிக்ளரேஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வேரியபிள்ஸோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். தென் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணுமோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதை பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துக்கலாம் ஆஃப்டர் லோக்கல் டிக்ளரேஷன். தென் ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ண அந்த வேல்யூவை கால் பண்ண அந்த மெயின் ப்ரோக்ராம்க்கு ரிட்டர்ன் பண்ணணும் யூஸிங் திஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் நம்ம கொடுக்கணும். எந்த டேட்டாவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா எம்டி டேட்டா டைப் வாய்ட் வந்து ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ ரிட்டர்ன் டைப்.